அந்தரத்தில் தொங்கும் பூமி. யோபு 26:7 தேவன் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்கின்ற வேத வசனத்தை காணலாம். இவ்வசனம் எழுதப்பட்ட காலம் கிமு 950 முன்பு. இந்த வசனத்தின் மூலம் நாம் தேவனாகிய கர்த்தர் நாம் வாழ்கின்ற இந்த பூமியை எதன் மேலும் நிலைத்திருக்க செய்யாமல் வெறும் அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. நாமும் இதை பற்றி ஏற்கனவே அறிந்திருப்போம். ஆனால் யோபுவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் பூமியை குறித்து பல்வேறு எண்ணங்கள் கொண்டிருந்தார்கள். அதாவது இந்த பூமி தட்டையானது எனவும் மெதுவாகவும் சீராகவும் நகர்ந்து செல்லும் ஒரு பெரிய ராட்சச ஆமையின் மீது இந்த பூமி தங்கி இருப்பதாகவும் மிக பலசாலியான ஒரு மனிதன் பூமியை தோளின் மீது சுமந்து கொண்டிருப்பதாகவும் பூமி 4 யானைகள் மீது இருப்பதாகவும் பல கருத்துக்கள் நிலவி வந்தது. இக்கருத்துக்கள் எல்லாம் இந்து, கிரேக்கம் மற்றும் புத்த மதத்தின் நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. உதாரணமாக கிரேக்க புராணம் அட்லஸ் என்ற தெய்வம் பூமியை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டிருப்பதாக கூறுகிறது. இக்காலத்திற்கு பின் பல வருடங்கள் கழித்து கிபி 1530 ரின்விஷ் என்ற விஞ்ஞானி பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார். இதுவரை புராண கதைகளே நம்பப்பட்டு வந்தது. பூமி வெட்ட வெளியிலே இருப்பதால் தான் நம்மால் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காண முடிகிறது. நம்மால் ஒளியையும் பெற முடிகிறது. விஞ்ஞானிகள் விண்வெளியில் செயற்கை கோளையும் செலுத்த முடிகிறது. இந்து மத வேதங்கள் எழுதப்பட்ட காலத்தில் தான் யோபுவும் இதை எழுதியிருக்கிறார். விஞ்ஞான வளர்ச்சியே இல்லாத காலத்தில் யோபு மாத்திரம் எப்படி இதை அறிந்திருக்க கூடும்? இது மனிதர்கள் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க முடியாது. தேவனாகிய கர்த்தரே இதை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது உறுதியாக சொல்ல முடிகிறது. பெரிய மலைகளும் சமுத்திரம் நகரங்களும் கொண்ட நீ எந்தவித பிடிப்பும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நினைத்து பார்க்கவே வியப்பாக உள்ளது. இந்த பூமியை சிருஷ்டித்த நம் தேவனாகிய வல்லமையும் மகிமையையும் பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியமே. நாம் பெற்ற பாக்கியமும் தேவனுடைய ஈவே. ஆமென்.